ஸோ ஹே காய்ஸ் வெல்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஐநாஸ் வர்சஸ் ரெக்கார்டிங் ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன வந்து நடந்துச்சுன்னா, நம்ம டீம் ஐநாஸ் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன சம்பவம் ஆச்சுன்னா, ஐநாஸ்லேருந்து இவ்வளோ தபல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய தரப்புலேருந்து ஆல் செட்டில் ரெக்கார்ட் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வாங்க ப்ரோன்ட்டுருக்காப்ல, அதில் என்னடா சண்டை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் அதில் தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஸோ மிலிட்ரி பேஸில் வாங்க ப்ரோ, சண்டை செய்கிறது தரமாக இருக்கும், தரமான பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்முடைய ரெக்கார்ட்லேருந்து எதாவது சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ப்ரோ அப்பார்ட்மெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல, மிலிட்ரி பேஸ் வாங்க ப்ரோ நல்லாயிருக்கும்னு சொன்னதுக்கு நம்முடைய ஐநாஸில் ரேஞ்சர்ன்ற ஆளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. என்னன்னா, அப்படியே உங்கள் சிஸ்டரை கூப்பிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அதுக்கு வெறியாகி அப்பார்ட்மெண்ட் வாங்கினா சொல்கிறபடியே டீம் ஐநாஸ் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபைட்டை கொடுத்துட்டு கிளாசிக்லே இறங்க அடுத்த செகண்டே பார்த்துட்டா அப்படி ரேஞ்சர் ஆக்ரோஷமாக ரெண்டு நாக் அவுட் ஒன்று கொடுத்து வெறிய அடித்து துவச்சி. ஸோ ஆல் சாட்லேயே சம்பவமாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா டிடிஎம் வரைய போயிடுச்சு. ஸோ டிடிஎம் வரைய போனதில் என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, ஜெயிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஐராசி 8 கிலோ போட்டு அரட்டி வெட்டி 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 எரிஞ்சிட்டாங்கப்பா, குடுறத்தின் உச்சக்கட்டம். ஸோ ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியான பக்கபலமான ஒரு பதிலடின்னு சொல்லி ஆகணும். ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஐராஸில் வெறியானா விரும்பாடி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 கில் லீடிங்கில் வந்து வெறிய அடிச்சிட்ருக்காங்க. பட் இந்த செய்த போய் தான் ரெக்கார்டிலேருந்து ரெண்டு பேர் ஆடிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வீடியோ கேப்சரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணல, ஸோ ஐநாஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரோன் வியூலேயே போயிட்டாப்ல வைப்பரை பார்த்தீங்கன்னா நாகரோட கில்லே பண்ணிட்டாங்க, ஐ மீன் நாகூர் பீச்சு எலும்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் வந்து அடியை போயிட்டுருக்காப்ல, குடுறத்தின் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காப்ல. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் ஆடலாம்னு சொல்லி வந்துட்டுருக்காப்ல. தாக்குப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ட்டி அடிக்கிறதுக்கு கில்லி மாதிரி போயிட்டு அந்த சைடில் இட்டுக்கிட்டு இட்டு குடுறப்போ பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து. ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்க முயற்சிக்கிறாங்க. அந்த சைடில் பார்த்தா தங்குப்பு அடிச்சிட்டாங்க. ஸோ எகிரி வர்றாப்புல பட் வந்து இந்த சைடில் வந்து தங்குப்புறம் இந்திய டை வந்துட்டுருக்காப்புல. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5-11 போயிடுச்சு. 6 கில் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் போயிட்டுருக்கு. எம்பரை பார்த்தீங்கன்னா நின்று அடிச்சே அவன் அடிக்கிறாப்புல. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எம்பரை பார்த்தீங்கன்னா விடமாட்டே அடி சொல்லி வராப்புல. பட் தங்குப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காப்புல. வந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாங்களும் விடமாட்டோம் ப்ரோ, நாங்கள்லாம் வேலைன்னு வந்துட்டு வல்லாக்காரன் சொல்லி முடிந்தாலும் முயற்சி பண்ணுறாங்க. பட் வெற்றி பெறுவார்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தங்குப்புறம் போய் நல்ல ஒரு ஹிட் ஒன்று வந்துருக்கு. ஸோ பா தட்டி தூங்குறாரு யா தங்கு. ஓ மை காட், ஓன் எஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஓராப்பில் ஓ மை காட். ஸோ தங்குப்புறம் வெறியாக வந்துட்டுருக்காப்புல, தக்கப்பட்டுமே கேப்சர் அப்படி எடுத்துருக்கேன். சரி ரைட் ஓகே, அவர் புகுந்து லாடுறாப்லன்னு சொல்லிட்டு எப்போறே காப்பிட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ட்ரோன் வீடியோ போனதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. சரி ரைட் ஓகே, அடுத்த இடம் நம்ம வீடியோ வந்து அந்த பையன் சொல்லிடுவோம், சப்போஸ் வீடியோ அனுப்பிச்சு விட்றது அந்த ட்ரோன் வியூ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தங்குப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்துருக்காப்புல. 7 கிலோ போட்டு அரட்டி விட்டுருக்காரு யா, கொடுத்து நிச்சா கட்டம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பர் அடி குழந்துட்டுருக்காப்புல. வைப்பரை பண்ணிங்கன்னா போட்டு நொறுகிறாரு, கொடுத்து நிச்சா கட்டம். 1v2 வார்டு அடிச்சு நான் அடித்து தொம்சம் பண்ணிகிட்ருக்கா யா எம்பரரு. ஸோ ட்ரோன் வியூலேயே போன காரணத்தினால கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, அந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கப் போட்டு அவனுடைய ரெக்கார்டில் வந்து தக்க வந்து தூக்கிறாப்புல. ஸோ எம்பரை பார்த்தீங்கன்னா பதிலடி, அண்ணே வந்தால் அதிரடி பீக் பண்ணி அடித்தா சரவடின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ 10-15 வந்துருச்சு. ரைட்டு 5 கில் லீடிங்கில் இருக்காங்க, அடிப்பார்களா இல்லையா அந்த பார்க்கலாம். ரைட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரே ஃபைட் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ கண்ட்ரே ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டாட்டை போட்டு கொடூரமாக எம்பர் அடிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு ஆள் எலிமினேட் பண்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொண்டு. ஸோ பண்ண முயற்சிக்கிறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தக்கு ஒரு பேக்கப் பண்ணாப்புல. 1 SPI 12:16. ஸோ வந்து ஏற போயிடறாங்க நினைக்கிறேன். ரைட் சைடில் ஏறாங்க, இங்கே டிகிரிலாம் வராங்க. ரைட்டு க்ளோஸில் ஏறுவாங்களா? க்ளோஸில் ரெண்டு பேரும் ரொம்ப குட்டார் பறிச்சிங்களே பொள்ளேறு நைட்டு அடி எவ்வளோ ஸ்பாதி ஸ்பீட்டாக இறங்கியிருக்கு. அடினா அடி சரியான அடி அப்படின்னு சொல்லி ஆகணும். ரெண்டு பேத்துக்கு சப்பா சிலர்ஜி இருக்குது, தக்கீட்டு எப்போ பூந்து அங்கே அப்படிக்கா சுற்றி டிஸ்ட்ராக்ஷன் போட்டு கொடுத்த வச்சு செய்கிறாங்க. செய்கையெல்லாம் சிறப்பான செய்கையாக தான் இருக்குது. ஸோ ரைட்டு 12:18 ஆறுகள் லீடிங்கில் இருக்காங்க. ஆக ஆக அந்த மாதிரி ஒரு கலர் வாட்ச் 1:15 சும்மா தட்டி தூக்கிறாப்புல. தக்கு தக்குதா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாப்புல. அந்த சைடில் பார்த்தா எப்போ ஒரு ஆள் வந்து தூக்கிட்டாப்புல. 8 கில் லீடிங் போயிட்டாங்க, 8 கில் லீடிங் வச்சு வினையாக வச்சு வச்சு செய்கிறாங்க. ஸோ எங்களையாவ டிடிஎம் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சும்மாவே சொல்லிட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் சொல்லவா வேணும், வாலண்டியராக வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சம்போசையாக விடமாட்டேன் சொல்லி தக்கு லாவிங்களே அடிக்கிறார் யா அம்மாடி. 1 SPI 6 வேற மாதிரி அட்டி இஷ்டதான அடிக்கிறாய் எம்பரதான் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பைசுமா குமுருட்ட பொருள் குமுருட்ட பொருள் குமுரு 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 குமாரா அப்படின்னு சொல்லிட்டு எம்பரை போட்டு வருகிறான்.
அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கரெக்டாக ஆகிட்டுருக்கு. ஏன் பிறர் ஆகுங்க ஆகா அதா மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஓடுறாரியா ஓ மை காட் ஓ மை காட் வச்சு சிறப்பான தரமான சம்பவம். ஓ ஒன்றிட்டு வரலாம் பண்ணுறாரியா ஒன் டேஸ்க்கு ஒன்றிட்டு பண்ணியிருக்காரு. ஜி ஜி நைஸு. இப்போ பார்ப்போம் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு 15-23 போயிடுச்சியா அப்பப்பா எப்பப்பா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளான்மேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மிஸ்பிஹேவிங் டாக்ஸ்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு செய்கைன்னு வந்துட்டு ஸ்டேடியமில் சிறப்பாக செய்யாமல் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ வாய் சொல்லால் கெடுபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அது இதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா சொல்லில் இருக்கிறத விட செயலில் செஞ்சு காட்டணும். பட் செயலில் இல்லைன்னா நம்ம பேசவே கூடாது. பொதுவாக தான் சொல்கிறீங்க. ஸோ ஆல் சாட்டில் யூஸ் பண்ணுற முன்னாடி நம்ம பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட். இப்போ சீசனாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு தப்பான விஷயங்கள். அடுத்தவர்களை திட்டுவதற்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னே தெரில. ஸோ ரெக்கார்டிங் ரிப்போர்ட்டில் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொடூரமாக இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஐநா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ஏன் இப்போ இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வர சட்டையை விடவே மாட்டாங்க. சைராசி வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க சிறப்பாக. 20-16 நினைக்கு பயங்கரமான அடிச்சுட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் இருக்கா ஏறாங்க சரியான சாட்டை விடுறாங்க. ஓவை தாவி அடித்தாப்புல அவர் அடித்தது அவர் பார்த்தீங்கன்னா கவர் உள்ள ஒரு கிளி வந்து சிக்கிட் பண்ணி கவர். 21-27 ரெண்டு பேரும் ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா தக்கு போட்டு தாளிக்கிறாரியா. ஓவை தக் லைஃப் தான் தக்கு போகிற போது தான் வெறித்தனம் வெறித்தனமாக அடிக்கிறாரியா. ஜிஜி ஜிஜி ப்ரோ பிக் ஃபேர் ப்ரோ வரா மாதிரி வரா மாதிரி போடு ஐநா தகு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலியில் இருக்கா வந்தது ஸ்டாக்கிங் ஸ்டார்ட் வர பாருங்க. அங்கே பாரு எம்பரர் கண்டெய்னர் பால் ரெண்டு வச்சு செஞ்சுட்டாயா. ஓப்பி 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 ஷாட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து கவரேஜ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ ரைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் ஒரு பிக்கப் போட்டு நெத்தி அடி ஒன்று கொடுக்குறாப்ல நெத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டிகிட்டு இருக்காங்க. 8 கிலோ திரும்ப லீடி போயிட்டாக்கி. ஸோ இந்த ரெக்கார்டுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதுவே அவசரப்பட்டு வாய் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மனசில் உறுத்துறதாக இருக்கும். ஸோ கிளான் மென்ஷன் இருக்கும்போது ஒரு கிளானுடைய நேமே வந்து எப்படின்னா நம்மளுடைய டீம் பிளேயர்ஸ் கையில் தான் இருக்குது. கிளானுடைய டீம் நேமே வந்து ஒரு குட்வில். கிளான்ன்றது ஒரு குட்வில். ஸோ அந்த குட்வில்லே கிற மாதிரி பிளேயர்ஸ் வந்து பேசிட்டாங்கனாலே இந்த கிளானுக்கே மொத்த பேர்த்துக்கும் பாதிப்பாயிடும். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்மேட்ஸை நடத்திக்கிட்டு பேசுங்க. உங்களுடைய கிளான் லீடரே நடத்திட்டு பேசுங்க. ஏன்னா அவரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாப்புல எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பாப்புல எவ்வளோ விஷயங்கள் வந்து கெட்டால் டோர்னமெண்ட்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி ஈஸியாக ஆல் சாட்டில் பேசி இப்படி வந்து டிடிஎஃப்பில் வந்து வாங்கி கட்டிக்கிட்டு ஸோ டோட்டலாக மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அவருடைய குட்வில்ல நீங்கள் இப்படி இது பண்ணியே எதிர்பார்க்கவே இல்லை. சரி ரைட்டு ஓகே. ஸோ அப்படிக்கா வந்து ஒரு அடியை ஒன்று கொடுக்குறாப்புல தக்கு ஒரு பீக்கப் போட்டுக்கிட்டாரியா. பிக்கார் வாட் வெரி 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 ஒன் வீட்டு போகிறதே போய் தக்கு வேற மாதிரி சாக்டி. ஸோ 24-34 10 கிலோ போட்டு லீடாக போட்டு ஐநாஸ் முருகிறாங்க வேற மாதிரி வேற மாதிரி சும்மாவே ஆடுவாங்க. ஆகா சரியான சாத்து அதிஸ்பி குறைஞ்சிருக்கு. 25-34 25-35 ரைட் 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 வெறித்தனம் 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 10 கிலோ லீடிக்கு போடு. 26-35 வெரி ஆர் வாட் ஐதாஸ் வெரி ஆர் வாட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸ்னாச்சி அவங்க தரப்புலேருந்து கப்பேக் கொடுக்குற ரொம்ப முயற்சிக்கிறாங்க பட் முடியவே மாட்டேங்குது. எம்பரோ தங்கு போட்டு தங் லைஃப் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடி சொருகிட்டு இருக்காங்க. ஸோ தங்க பதிலாக அந்த சைடில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 27-35 இருக்கு அவர் உள்ளேருந்து வெறியாகி வந்துட்டு இருக்காப்புல. ஸோ எம்பரை பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் போட்டாங்க சைடில் ஹெல்மெட் பண்ணிக்கலாம். ஸோ 1 HP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ செக்யூட் பண்ணியிருக்காங்க சைடில் 28-35 ஆயிடுச்சு. ஸோ 5 கிலோ போட்டால் போதும் நம்மளுடைய ஹைனாஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ 5 கிலோ எடுப்பாங்களா இல்லையா நானே இப்போ வீடியோ பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எம்பரை தூக்கிட்டாயா வேற மாதிரி வேற மாதிரி ஷாட்டு ஓப்பி ஷாட்டு ஒன் வீட்டு நடக்குமா ஓகே தங்க பார்த்தீங்கன்னா தம்பி எகிரி குதித்தே அடி சொல்லி நெத்தி அடி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடாப்புல மெல்ல மெல்ல தூக்கிடாப்புல. ஸோ 37 கிலோ 3 கிலோ பார்த்தீங்கன்னா லீடி இல்லை ஸோ 3 கிலோ 3 கிலோன்றே பாருங்கள் அப்பா 11 கிலோ லீடி 3 கிலோ எடுத்தால் மேட்ச் முடிஞ்சு. ஓ மை காட் உள்ளே பிஸ்டலில் போய் அடிக்கிறாயா பிஸ்டல் பெருமாளாக இருப்பான் போல போடு போட்டு வச்சு செய்கிறாயா. ஐயோ 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 மாடியோ சும்மாவே செய்வாங்க சிறப்பான சம்பவங்கள். ஸோ ஐடாஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா நம்முடைய ரூம் மேட்சஸில் கிட்டத்தட்ட 28-29 அடித்து நொறியிருக்காங்க கிளாசிக்லேயே. ஸோ டிடிஎம்லாம் அவங்கெல்லாம் வெல் ட்ரெயின்டு பிளேயர்ஸு. ஸோ என்ன செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுட்டாங்க. ஜிஜி கைஸ் வெறியார் வா அடி சரி பதினா மேட்ச் இது போயிட்டுருக்கு. ஸோ 1 கிலோ தான் பார்த்தீங்கன்னா ஐடாஸ் இது வெற்றி பெற ஒரு பிக்கப் போடுவாப்பில் ஆடிக்கிட்டு இருக்காப்ல ஆடு பாம்பி அடி 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 வா 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 அடித்து ஏறி காட்டு அடி சொல்லிட்டு தங்கம் நின்று அடி வயிற்றுலாம் இருக்காப்புல அதிசயமாக இருக்குது. ரைட் ஓகே கையிலலாம் குத்துறாப்புல எப்படி வேஸ்ட்டோ பார்த்தியா அது என்ன வேணால் செய் சிறப்பான சம்பவம் நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார் ஐடாஸில். எம்பரை பார்த்தீங்கன்னா 21 கிலோ கொடுத்துருக்காப்புல வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ 21 கிலோ எடுத்து 5 கம்ப்
எட்டு அசிஸ்ட் கொடுத்துருக்காருயா. தங்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 கில் 4 காம்போ, 7 அசிஸ்ட் கொடுத்துருக்காப்ல ஜிஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகேன்றவர் 22 கில் 4 காம்போ 7 அசிஸ்ட். ஸோ வைப்பர் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் பண்ணல. ஸோ 11 கில் 11 அசிஸ்ட் தான் கொடுத்துருக்காப்ல. ஸோ பொதுவாக சொல்கிறதாங்க, ஸோ நம்ம வந்து யாருமே வந்து உயர்த்தியும் பேசலை தாழ்த்தியும் பேசலை, பட் நம்ம ஒரு ஆளை வந்து தப்பான முறையில் அப்யூசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசும்போது நல்லா யோசித்து 4 தடவை, 1க்கு 4 தடவை யோசித்து பேசணுன்னுவாங்களே. ஸோ யோசித்து பேசணும், ஏன்னா புண்படுத்திட்டாங்களே வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஜாலியான என்வரான்மெண்ட்டை ப்ளே பண்ணுங்கள், கேமை கேமாக எடுத்துக்கோங்க. ஸோ மேக் ஆல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. So thank you so much for watching this.